ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மகள் வீடி இன்னைக்கு வீட்லேயே கச்சோடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறைய ஹோட்டலில் வெளியிலலாம் சாப்பிட்ருப்போம் அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு தெரியாது நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான கச்சோடி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கப் மைதா எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிக்கே பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கிறேன் ஸோ அளவுக்கு இருந்தால் போதும் அந்த பாதம் நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்டு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடிசாக நான் இருக்குனால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த வெங்காயம் தான் நம்ம அதுக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃப்டு அதனால் வெங்காயம் நிறைய கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு இதுக்கப்புறம் இது நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் போடுறேன் அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோதான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டஃப்டு ரெடி ஆயிடுச்சு கடாயை ஸ்டவ்வில் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது காயிட்டோம் அது காயிற அந்த கேப்பில் நம்ம கச்சோரி ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி உருட்டுற கல்லில் கொஞ்சமாக மாவு போட்டு ஒரு சின்ன உருண்ட அளவுக்கு எடுத்து அது மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி தரட்டிக்கலாம் ரொம்ப மெலிசாக தரட்டாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே திரட்டி அளவுக்கு திரட்டி அதுக்குள்ளே ஸ்டஃப்டு வச்சுட்டு அது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி வச்சு தட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஸ்டோவ் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறத ஒன்று ஒன்றா அதில் போட்டு நல்லா செவக்க திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு வெந்ததை எடுத்துட்டோன்னா நம்மளோட கச்சோடி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே வெளியிலே சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்க ஒன்றுக்கு ரெண்டாக விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் பிரஸ் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்